வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ராம்டெக் தமிழ். நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே தெரியுற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சு கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். என் கூட பேசணும் நினைக்கிறவங்க, அப்புறம் வாட்ஸ்அப் சேட் பண்ணுறவங்க, பர்சனலாக வந்து சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும் இந்த இது கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், அந்த ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி மூணு கேட்டகரியாக இருக்கும். அந்த கேட்டகரி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையோ வாட்ஸ்அப்லையோ இல்லை உங்களை ஃபோன் மூலம் காண்டாக்ட் பண்ணுற மூலியமாகவோ உங்கள்கிட்ட நான் பேசணும் போலே. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நிரந்தரமாக டிலீட் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தானே நம்ம பார்க்க போகிறோம். நான் அப்படின்னா என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. அது எப்படி நம்ம டிலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் அப்படிங்கிற இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உடனே இது வந்து பார்த்திங்கன்னா கீழே சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு அதை கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்த உடனே இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அப்புறம் செட்டிங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. அது கீழே போனோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் உள்ள போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, பர்மனெண்ட்லாம் வந்து நம்ம இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரவரிலி நம்ம டிலீட் பண்ணோம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியுது. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது அப்படின்னா டிகேசிங் யுவர் அக்கௌண்ட் இஸ் டெம்பரவரிலி அப்படின்னா டெம்பரவரியாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டிலீட்டட் இருக்கும். அப்போ தான் எனேபிள் அப்படின்னா மெசேஜ் பண்ணலாம், நம்ம யாரும் யூஸ் பண்ண முடியாது, பட் ஆனால் ஃபோட்டோ ப்ரொஃபைல் நேம் எதுவும் காட்டாது. அது கூட ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து டிலீட் பர்மனெண்ட்லி அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா வென் யூஆர் டிலீட் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இவர் வந்து அப்படின்னு சொல்கிறது வந்து பர்மனெண்ட்டாக வந்து அது டிலீட் பண்ண முடியும். உங்கள் அக்கௌண்ட்டே டிலீட் ஆகிரும் ஃபுல்லாக. இது எதுக்குமே வந்து யூஸும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. இது எதுமாரி இந்த அக்கௌண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த ஆப்ஷனை ப்ளூ கலர் டிக்கை வந்து ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அது பர்மனெண்ட்டாக அந்த அக்கௌண்ட்டை வந்து டிலீட் ஆயிடும். இப்போ நம்ம வந்து டிலீட் செகண்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தோடனே மை அக்கௌண்ட் வாஸ் ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துருங்க. அந்த அக்கௌண்ட் வாஸ் கொடுத்துருந்தோடனே கனெக்ட் டு ஆக்டிவேட் டிலீட் இந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்த உடனே உள்ளே போகும். உள்ளே போன உடனே உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். கனெக்ட் கொடுத்து பார்ப்போம். கொடுத்த உடனே வந்து உங்களுடைய இப்படி கேட்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வந்த உடனே இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்த உடனே இந்த ஆப்ஷன் வந்து நிறைய ஆப்ஷன் சொல்கிறது இல்லையா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதை கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்த உடனே உங்களுடைய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிலீட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டிலீட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டிலீட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாகவே உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டிலீட் ஆகிரும். நீங்கள் டிலீட் பண்ணி வச்சுருக்கோங்க. டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டிலீட் அக்கௌண்ட் கேட்டிங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல்ஸ் பண்ணணும் அதையும் கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது அக்கௌண்ட் டிலீட் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.